இன்று சேலத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான அண்ணன் திரு எடப்பாடியார் அவர்களை சந்தித்து பேசினோம். இந்த சந்திப்பு அரை மணி நேரம் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு எஸ் பி வேலுமணி அவர்களும் இருந்தார்கள். எங்கள் சந்திப்புடைய முதன்மை நோக்கமாக எங்கள் கட்சியின் கொள்கை ரீதியான ஒரு போராட்ட மனுவினை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்களிடம் நாங்கள் கையளித்தோம். 20 ஆண்டுகளை கடந்த ஆயுள் சிறைவாசிகளை சாதி மத வழக்கு பேதமின்றி தமிழக அரசு முன்விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக மனிதநேய ஜனநாயக கட்சி முன்னெடுத்து வருகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் இதை அறிவர். இந்த நேரத்தில் 36 முஸ்லீம் சிறைவாசிகள் உள்ளிட்ட அனைவருடைய விடுதலையையும் சாத்தியப்படுத்தி தாருங்கள். அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களுடைய விடுதலையை உறுதிப்படுத்துங்கள் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடம் நாங்கள் பலமுறை வேண்டுகோள் விடுத்தோம். ஆனால் அது குறித்து தமிழக அரசு செவிசாய்க்கவில்லை. அதற்காக போடப்பட்ட ஆதிநாதன் ஆணையம் குறித்தும் எந்த கருத்தையும் கூறவில்லை. இது எங்களுக்கு ஏமாற்றம் அளித்தது. இந்த நிலையில்தான் நாங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மத்திய சிறைகளையும் முற்றுகையிட்டு இது குறித்த போராட்ட நியாயங்களை அரசுக்கு எடுத்துரைப்பது, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது என்று நாங்கள் நடத்தி வருகின்றோம். தொடர்ச்சியாக சென்னை, கோவை, நெல்லை, கடலூர், சேலம் உள்ளிட்ட மத்திய சிறைச்சாலைகளை முற்றுகையிட்டு சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்தி பல்லாயிரக்கணக்கான மக்கள் கைதானோம். இதுவரை தமிழக அரசிடமிருந்து அது குறித்து எந்த பதிலும் இல்லாத நிலையில் சட்டமன்றம் வருகின்ற 9ஆம் தேதி கூடவிருக்கின்றது. நாங்கள் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைத்தோம். என்னவென்று சொன்னால், பேரறிவான் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 7 தமிழர் விவகாரத்தில் எத்தகைய நடைமுறைகளை அரசு பின்பற்றியதோ அத்தகைய நடைமுறைகளை இவர்கள் விஷயத்திலும் பின்பற்ற வேண்டும். இரண்டாவது, தமிழக அமைச்சரவை கூட்டி மாநில அரசுக்கு சட்டம் தந்திருக்கக்கூடிய 161வது பிரிவின்படி இவருடைய விடுதலைக்கான தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். அந்த தீர்மானத்தை கவர்னருக்கு அனுப்ப வேண்டும். கவர்னர் நிச்சயமாக இதில் முடிவெடுக்க மாட்டார் என்று நமக்கு தெரியும். ஆனால் இந்த தீர்மானம் போடப்பட்டால் உச்சநீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக வாதாடி வெற்றி பெற மிகப்பெரிய உதவியாக இருக்கும். எனவே தான் 161வது தீர்மானத்தை அமைச்சரவையில் நிறைவேற்றுங்கள் என்று வலியுறுத்தினோம். மூன்றாவதாக, இந்த சிக்கல் முடிகின்ற வரை சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பேரறிவான விவகாரத்தில் வழங்கியது போன்ற நீண்ட சிறை விடுப்பை வழங்க வேண்டும். இந்த 3 கோரிக்கையை மையப்படுத்தி சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து வருகின்றோம். நேற்று முன்தினம் திமுகவுடைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ரகுபதி அவர்களை சந்தித்தோம். காங்கிரசுடைய தலைவர் அண்ணன் அழகிரி அவர்களை சந்தித்தோம். விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவனை சந்தித்தோம். தமிழக வாழ் உரிமை கட்சியுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களை சந்தித்தோம். அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்களை சந்தித்தோம். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களை சந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை இன்று சந்தித்து இந்த கோரிக்கையை விரிவாக நாங்கள் எடுத்துரைத்தோம். இது குறித்து சட்ட நிபுணர்கள் கலந்து கொண்டு இது எவ்வாறு சட்டமன்றத்துக்கில் கவனஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வர முடியும் என்பதை நாங்கள் கண்டிப்பாக ஆலோசிக்கிறோம் அப்படி என்று சொன்னார்கள். அப்போது நாங்கள் மதுரை அதிமுகவுடைய பொன்விழா மாநாட்டில் இந்த முஸ்லீம் சிறைவாசிகள் உள்ளிட்ட அனைவருடைய விடுதலைக்காக அதிமுக தீர்மானம் போட்டதற்கு எங்களுடைய நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்தோம். நிறைவாக மற்ற பல கட்சி தலைவர்களையும் நாங்கள் சந்திக்க இருப்பது செய்திகளையும் அவர்களிடம் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். மிக முக்கியமாக அதிமுக பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறியது தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல செய்தி. துணிச்சலான இந்த முடிவை எடுத்ததற்காக தமிழ்நாட்டுடைய மக்களின் சார்பாக, மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பாக எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ற ஒரு செய்தியும் அவர்களுக்கு சொல்லிவிட்டு நாங்கள் விடைபெற்றோம். அதாவது இந்த சந்திப்பு என்பது முழுக்க முழுக்க ஆயுள் சிறைவாசிகளுடைய விடுதலை தொடர்பானது. எங்களுடைய அரை மணி நேர சந்திப்பில் இது குறித்து கடந்த அதிமுக ஆட்சியில் திண்டுக்கல் மீரான் மீதின் போன்றவர்கள் வெளியே வர வந்து இவர்கள் உதவியாக இருந்தாங்க. அது போன்ற பல விஷயங்களெல்லாம் சுட்டி காட்டி விரிவாக பேசியிருக்கின்றோம்.
நாடாளுமன்ற தேர்தலை பற்றி அவர்களும் பேசவில்லை, நாங்களும் பேசவில்லை. இது அரசியல் ரீதியான சந்திப்பு என்பதை விட வாழ்வுரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது 20 ஆண்டுகளை கடந்து சிறையிலே கேட்பாரற்ற நிலையில் நமக்கு யாராவது குரல் கொடுக்க மாட்டார்களா, நாம் நாதியற்றவர்களா என்ற நிலையில வாடி வதங்கி கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய விடுதலை தொடர்பான மனிதநேய சந்திப்பு. எனவே நாங்கள் சம்பந்தமாக நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமாகவோ வேறு அரசியல் சம்பந்தமாக பேசவில்லை. நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக எங்கள் கட்சியுடைய தலைமை செயற்குழு டிசம்பர் 1st நடைபெறுகிறது. அதில் தான் முழுமையாக விவாதிப்போம். இப்போதைக்கு இந்த சிறைவாசிகளுடைய விடுதலை தொடர்பான முன்முயற்சிகளிலே மனிதநேய ஜனதா கட்சி முனைப்பாக இருக்கிறது. இன்னும் பல கட்சி தலைவர்களை சந்திக்க போகிறோம். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, மதிமுக இருக்குது, புரட்சி பாரதம் கட்சி ஜெகன்மூர்த்தி சகோதரர் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட சட்டமன்றத்தில் யாரெல்லாம் எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறாங்களோ அந்த கட்சி தலைவர்களை நாங்கள் சந்திக்க போகிறோம். சரியா, முதலமைச்சர் உங்க இந்த சந்திப்பு நேரம் கேட்டிருந்து கொடுக்கல அப்படிங்கிற? ஆமா ஆமா ஆமா. இப்ப ஏன் நீங்க வந்து முக்கியமான கோரிக்கை நிறைவேற்றுறீங்க, அந்த கோரிக்கைக்கு அவங்க வாக்குறுதியாவே கொடுத்திருந்தாங்க, இதனால ஏன் உங்களுக்கு சந்திப்பு மறுக்கப்பட்டது? மாதிரி அமைச்சரை மட்டும் சந்திச்சிருக்கீங்க, இதை பத்தி உங்க கருத்து? அதாவது சட்ட அமைச்சரை வந்து 2 முறை, அதாவது ஆகஸ்ட் 30th ஒரு முறை சந்தித்து இது குறித்து பேசினோம். இப்போ 3rd நாள் வந்து ஒரு சந்திப்பு நடத்தினோம். புதுக்கோட்டையில் அவர் தொகுதியில் சுற்றுப்பயணத்தில் இருக்கும்போது அவர் தேடி வந்து நாங்கள் சந்தித்தோம். ஏன்னா இது இந்த கோரிக்கையுடைய அவசரம் அவசியம் சம்பந்தமாக எங்களுக்கு என்னன்னு சொன்னோம்னா, மாண்புமிகு இன்றைய முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது இவருடைய விடுதலை குறித்து பேசினார். அந்த தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இத்தகைய நடவடிக்கைகள் அனைத்தும் இந்த பிரச்சனையை அரசியல்படுத்துவது, ஜனநாயகப்படுத்துவது, மக்கள் மையப்படுத்தி ஆதரவை பெறுவது என்ற அடிப்படையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. யாரையும் நாங்கள் வந்து அரசியல் ரீதியாக இடையூறு செய்யணும், அவங்கள வந்து காயப்படுத்தணுங்கிறது எங்களுடைய நோக்கம் அல்ல. இது குறித்து நாங்கள் வந்து கடிதம் அனுப்பி கூட சந்திப்பதற்கு எங்களுக்கு வந்து சந்திக்காமல் இருக்கிறது எங்களுக்கு வந்து வருத்தம் அளிக்கிறது தான். அதனால தான் நாங்கள் அமைச்சர் வந்து ரகுபதி அண்ணன் அவர்களை சந்தித்து விரிவாக நாங்கள் வந்து பேசியிருக்கிறோம், பரிசீலிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எதிர்க்கட்சி தலைவரையும் சந்திச்சிருக்கிறோம். ஏன்னா பிரதான எதிர்க்கட்சியுடைய ஆதரவு இதற்கு மிக முக்கியமானது. ஏன்னா அவங்க மதுரை மாநாட்டில் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் அரசியல் ரீதியாக பார்க்கல. எல்லாருமே, அதாவது மதச்சார்பற்ற கட்சிகள் எல்லாரும் சொல்லும்போது மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகள் தலைவர்களை நாங்கள் சந்திக்கின்றோம். எந்த ஒரு ஆதாயமும் இன்றி திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த நிலையில் உங்களோட முக்கியமான கோரிக்கைகளுக்கு கூட சந்திக்கிறது முதலமைச்சர் டைம் ஒதுக்காத எப்படி பார்க்குறீங்க? மிகுந்த வேதனை அளிக்கிறது, மிகுந்த வேதனை அளிக்கிறது. அதாவது நீங்கள் கேள்வி கேட்டதுனால சொல்லணும் தோழர், கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இருந்துச்சு. அது எங்களுக்கு கொள்கையாக ஏவா வேலு அவர்கள்ட்ட வந்து பேச சொல்லியிருந்தாங்க, பேசணும். ஆனால் எதுவுமே தரலை. அப்படி இருந்தும் கூட தமிழ்நாட்டுடைய நலன், திராவிட இயக்கத்துடைய அரசியல் சமூக நிதி இவற்ற அடிப்படையில் நாங்கள் வந்து ஒரு 5 அம்ச கோரிக்கைகளை இந்த சிறை கைதிகள் விடுதலை குறித்து உட்பட கொடுத்துட்டு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். முறைப்படி பார்த்தா அவங்க வந்து இந்த விஷயத்துக்காக எங்களை சந்திச்சிருந்துருக்கணும். நாங்கள் என்ன அவங்கள்ட்ட வந்து வேறு ஏதாவது நாங்கள் இந்த சீட்டு கிட்ட கேட்டோமா? தேர்தலுக்கு அப்புறம் நாங்கள் என்ன கேட்குறது ஒன்றுமே இல்லை. நியாயமான கோரிக்கையாக கேட்டோம், தரலை. அதுக்காக நாங்கள் வருத்தப்படலை. அதுக்கான இப்போ நாங்கள் அவங்களை குறையும் சொல்லலை. ஏன் தெரியுமா? இப்போ நாங்கள் ஏதாவது குறை சொல்லி விமர்சனம் பண்ணி இந்த சிறைவாசிகள் விடுதலையில் அவங்க ஏதாவது முயற்சி எடுத்து அது கெட்டு போயிடக்கூடாது. ஏன்னா இது நாங்கள் உண்மையிலேயே சொல்கிறோம், மனசார சொல்கிறோம், திறந்த மனதோட சொல்கிறோம். இது 36 குடும்பங்களுடைய வாழ்வாதார போராட்டம். இதில் ஏதாவது நாங்கள் தாறுமாறாக ஏதாவது கருத்தை சொல்லி, சர்ச்சை ரீதியான கருத்தை ஏதாவது சொல்லி இந்த நியாயமான கோரிக்கை வந்து பாழாகிடக்கூடாது. அதனால தான் நாங்கள் ரொம்ப மிகுந்த கவனமாக பொறுப்புணர்ச்சியோடு இந்த பிரச்சனை அணுகிறோம். இன்றைய எதிர்க்கட்சி தலைவர்களுடைய சந்திப்பும் எங்களுக்கு திருப்தி அளித்தது. ஏன்னு சொன்னோம்னா, அவர் முழுமையாக ஏதோ வாங்கி கடிதத்தை வச்சுக்கல, முழுமையாக வாசி பார்த்தார். நாங்கள் கொடுத்த சட்டநுட்பங்களெல்லாம் பார்த்துட்டு நிச்சயமாக தங்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞரோடு நான் இதை பற்றி விரிவாக பேசுகிறேன், இதில் என்ன செய்ய முடியும் என்பதை மேலும் கடந்த கால அனுபவத்தை கொண்டு பேசணும்னு சொன்னது வந்து உண்மையிலே எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா நான் கூட நினச்சோம் ஏதோ சந்திச்சுட்டு வாங்கிட்டு அனுப்பிடுவோம்னு நினச்சோம். ஆனால் முழுமையாக இது குறித்து கடந்த காலத்தில் சட்டமன்றத்தில் நாங்கள் பேசுனதெல்லாம் நம்ம எடுத்துரைத்தோம். அப்போ திண்டுக்கல் மீரான் மீதுங்கிற ஒரு கைதியை வந்து விடுதலை ஆகிறதுக்கு அந்த ஆட்சியில் பெரிய உதவி செஞ்சாங்க. 2 சிறுநீரகம் பாதிக்கப்பட்டது, அதையும் அவங்க நினைவூட்டியிருந்தோம். ஒரு நம்பிக்கையோடு போகிறோம், சட்டமன்றத்தில் நல்ல முடிவை அனைத்து கட்சிகளும் சேர்ந்து எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். இதில் வந்து நான் மீண்டும் சொல்கிறேன், அரசியல் ரீதியான எந்த சர்ச்சைகளையும் நாங்கள் உருவாக்க விரும்பலை. நாடாளுமன்ற நிலைப்பாடை பற்றி நாங்கள் இப்போ பேச விரும்பலை. அது எங்களோட கட்சியுடைய தலைமை செயற்குழு கூடி டிசம்பர் 20th தான் முடிவெடுப்போம். இப்போ பாஜக கூட்டணியில் வந்து அதிமுக வெளியில் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறுபான்மை மக்கள் ஏற்கனவே வந்து இந்த வெற்றியை நிர்ணயிக்கிறது முக்கிய பங்கு இருக்குது. இப்போ அந்த ஆதரவு இவங்களுக்கு எப்படி இருக்கும் அதிமுக? அதாவது நான் என்ன சொன்னேன்னா, இந்த சந்திப்புடைய நோக்கத்தை நான் தெளிவுபடுத்தினேன். இப்போ ஏதாவது நான் சொன்னேன்னா அதுதான் முதன்மை செய்தியாகி இந்த அடிப்படை பிரச்சனைகள் வந்து திசை மாறி போகக்கூடிய அபாயம் இருக்குது. உங்களை போன்ற நண்பர்களுடைய கேள்விகளுக்கு டிசம்பர் 30th நிச்சயமாக நாங்கள் பதிலளிப்போம். இன்னும் ஒரே இந்த பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு, அது தமிழ்நாட்டுக்கு தேவை. மிக முக்கியமான விஷயம். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களிடம்
நாங்கள் ஐந்து அம்ச கோரிக்கையில் கொடுத்தோம். அதில் வந்து இந்த ஆயுள் சிறைவாசிகள் விடுதலை, முஸ்லீம்களோட இடஒதுக்கீட்டை உயர்த்தி தர வேண்டும், அதாவது போன்று பூரண மதுவிலக்கு, சச்சார் கமிட்டி பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், ஐந்தாவது சாதிவாரி இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும் சொல்லி. ஆனால் உண்மையிலே இந்த விஷயத்தில் பீகார் முதலமைச்சர் லாலு பிரசாத் நிதிஷ்குமார் அவர்களுடைய அந்த முயற்சியை மனதார நாங்கள் பாராட்டுகின்றோம். இந்தியாவுக்கே ஒரு ரோல் மாடலாக இன்றைக்கு வந்து அவர் விளங்கி கொண்டிருக்கிறார். இந்த விஷயத்தில் விபி சிங் அவர்களுடைய மண்டல் கமிஷன் எவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்தியா முழுக்க ஏற்படுத்தினுச்சோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல தாக்கம் பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களால் இன்று நாடு முழுக்க ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்திலும் சாதிவாரி இடஒதுக்கீட்டை கண்டிப்பாக தமிழக அரசு எடுக்க வேண்டும். ஏன் சார், காட்டில் வந்து கணக்கெடுக்கிறோமா இல்லையா, காட்டில் வாழ்கிற யானைகளை கணக்கெடுக்கிறோமா இல்லையா, வனவிலங்குகளை கணக்கெடுக்கிறோமா இல்லையா, உயிருள்ள மனிதர்களில் ஒவ்வொரு சமூகத்திலையும் எத்தனை சதவீதம் பேர் இருக்காங்கன்னு கணக்கெடுக்கிறதுல ஏன் தயக்கங்கிற இது, இந்த கணக்கெடுப்பின் மூலமாக ஒவ்வொரு சமூகத்துக்கும் அந்தந்த மக்கள் தொகை அடிப்படையில் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடுலாம் கிடைக்குமா இல்லையா. எனவே பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் எடுத்த முயற்சியினால் ஒரு நல்ல செய்தி பீகார் மூலமாக நாட்டுக்கு தெரிய வந்திருக்கிறது. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களை பாராட்டுகின்றோம். நேற்றையிலிருந்து இன்றைய அரசியலில் அகில இந்திய அரசியல் சூப்பர் ஸ்டார் யார் என்று சொன்னால் அது நிதிஷ்குமார் அவர்கள் தான். தயவுசெய்து சமூக நீதி தாயகமான தமிழ்நாட்டில் பெரியார் அண்ணா கலைஞர் வழியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த சாதிவாரி இடஒதுக்கீட்டையும் அமல்படுத்துவதற்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இது தமிழ்நாட்டினுடைய அனைத்து சாதி சமூக தலைவர்களுடைய கோரிக்கையும் கூட. தயவு செய்து பீகாரை முன்மாதிரியாக கொண்டு தமிழகத்திலும் அந்த கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. தேங்க்யூ சார். நன்றி.